வெல்கம் டு பிரபாஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம சப்பாத்தி சப்பாத்தி மாவு போல பிசைஞ்சு வச்சிருக்கேன். நான் சொன்ன மெஷர்மெண்ட் அதே சேம் மெஷர்மெண்ட் தான். இப்ப வந்து ஒரு ரெண்டு தேங்காய் ஃபுல் தேங்காய் நல்ல பெரிய தேங்காய் நான் வந்து ஒரு 300 கிட்ட கொழக்கட்டை பண்ணலாம்னு இருக்கேன். அதுக்கு வந்து நல்ல ஒரு ரெண்டு முழு தேங்காய் நல்ல வந்து முத்த தேங்காயை எடுத்து கட் பண்ணி பூர்ண கலரி ஃப்ரீசர்ல 5 நிமிஷம் வச்சு எடுத்து எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப அழகா இது உருட்டுறதுக்கு வரும் பாருங்க. நீங்க இந்த மாதிரி சின்ன சைஸ்ல இந்த மாதிரி உருட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா வரும். இத போல எடுத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு இந்த இந்த கப்பால நான் வந்து ஒரு 3 கப் அளவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சிருக்கேன். மாவு பிசைஞ்சு வச்சுட்டு இந்த மாவு வந்து நல்ல பெரிய பரோட்டா சைஸ்க்கு நல்ல பெரிய சப்பாத்தி மாவு மாதிரி எடுத்து நல்ல பெருசா விசிறி எவ்வளவு பெருசு நீங்க இட முடியுமோ அந்த மாதிரி இட்டுக்கோங்க. அந்த மாதிரி இட்டுட்டு இது வந்து இப்ப வர ஆயில் கேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி வந்து எவர சில்வர்ல கிடைக்கிறது இந்த மாதிரி சைஸ். அப்படி இல்லைனா ஃபில்டரோட மூடி சைஸ், அந்த மூடி சைஸ். இது வந்து ரொம்ப சின்ன சைஸா தான் இருக்கும். இது வந்து இந்த மாதிரி சைஸ், குட்டி சைஸ்ல இத போல இட்டுனாக்க ஒரே சப்பாத்தியில ஒரு 30-35 வரைக்கும் ஈஸியா வருது. எனக்கு வந்து ஒரு 34-35 அந்த மாதிரி வந்து ஒரே சப்பாத்தியில. இப்ப நான் ரெண்டு சப்பாத்தி தான் இட்டிருக்கேன். நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ரெண்டு சப்பாத்தி தான் இட்டிருக்கேன். அதனால பெருசா வந்து எவ்வளோ எந்த அளவுக்கு நமக்கு பண்ண முடியறது பாருங்க. அதே மாதிரி ஒரு சிலது வந்து ஃபுல் பிளெயின் ரவுண்டு சைஸ் கிடைக்கல, இந்த மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. நடுவுல பூர்ணம் வச்சு நல்லா க்ளோஸ் தான் பண்ண போறோம். அதனால ஓரம் வந்து ரவுண்டா ஷேப்புக்கு இருக்கணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது. இந்த பாருங்க, நான் இப்போ உங்களுக்காக நான் பண்ணி காமிக்கிறேன். சின்ன சைஸ் சுண்டைக்காய் சைஸ் தான் வச்சிருக்கேன். இதை வச்சுட்டு அப்படியே வந்து இதை க்ளோஸ் பண்ணுங்க. அப்படி க்ளோஸ் பண்ணலாம். இந்த இந்த கொழக்கட்டை கூட ரொம்ப குட்டியா, ரொம்ப அருமையான குட்டியா இதே சுண்டைக்காய் சைஸ்லயே தான் இருக்கு. இந்த கொழக்கட்டையும் நீங்க பாக்குறதுக்கு தெரியும். நான் கிட்டக்க கொண்டு வந்தேன்னா நம்ம பெரிய சைஸா தெரியும். இது வந்து ஆக்சுவலா சுண்டைக்காய் சைஸ் தான் இருக்கு. இத வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய முரத்துல அப்படி தனித்தனியா ஆர்டர் பண்ணி அடுக்கி எடுத்துடுவாங்க. ரெண்டு, நாலு, ஆறு, எட்டு, 10, 11, 2, 13, 3, 16, 16, 3, 19, 3, 22, 22, 3, 25, 3, 28, 28, 3, 31, 3, 34. 34 அளவுக்கு நம்ம ஒரே ஒரு சப்பாத்தியில் 34 அளவுக்கு இந்த சைஸில் இந்த இது ஆயில் கேனோட மூடி இதில் 34 இது வந்து நமக்கு ரவுண்டு வில்ல வருது. இப்போ பாருங்க, ஒரு பராத்தா சைஸ் எடுத்துட்டு இருக்கேன் நல்ல பெருசா. இது வந்து ஓரம் இது பண்ணணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. கொஞ்சமா கோதுமை மாவு துவச்சுக்கோங்க. இந்த மாதிரி பெரிய சைஸ்ல இட்டுக்கோங்க. மேக்சிமம் எவ்வளோ பெருசா இட முடியுமோ அது மாதிரி இட்டுக்கோங்க. நல்ல மெல்லிசா வரணும் சப்பாத்தி வந்து, ரொம்ப மெல்லிசா டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்லை. ரொம்ப மெல்லிசா இட்டனாக்க பூர்ணம் வச்சுட்டு மூடும் போது கிழியும். அதாவது சாதாரணமா நார்மல் சப்பாத்தி நீங்க இடுறதை விட துளி தடியா இருக்கலாம். இந்த மாதிரி இட்டுட்டு இந்த ஆயில் கேன் மூடிய வச்சு
நமக்கு வந்து வேஸ்டேஜ் ரொம்ப இருக்கிறது இல்ல ரொம்ப சின்ன சைஸ் அப்படிங்கறனால வேஸ்டேஜ் இருக்காது உங்களுக்கு ஒரே சப்பாத்தியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 35 அளவுக்கு நமக்கு ஈஸியா இடறதுக்கு முடியும் இப்போ நான் க்ளோஸ்ல காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு இந்த ஓரம் வந்து இத தோ இந்த மாதிரி துளி துளி கட் ஆனா கூட பரவால்ல க்ளோஸ் தான் பண்ண போறதனால மேல வந்து சுத்தி வர உள்ளுக்குள்ள வந்து ரவுண்டா இருக்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்ல இது மாதிரி பண்ணினாக்க ஈஸியா ஒரு ஒரே நிமிஷத்துல ஒரு 30 சப்பாத்தி கிட்ட 30 ரவுண்ட் கிட்ட வந்துரும் இதுல வந்து ஃபில் பண்ணி பண்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 குழக்கட்டை பண்றதுக்கு ஒரு 1 ஹவர் ஆகும் அதாவது வெச்சு மூடி நம்ம க்ளோஸ் பண்ணனும் அந்த அந்த அதுக்கு தான் டைம் இது ஒத்தரே பண்ணாக்க 1 ஹவர் ஆகும் அப்படி இல்லனாக்க ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாவே முடிஞ்சிரும் இது எல்லாமே எடுத்து வச்சாச்சு இந்த வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மியா தான் கிடைச்சிருக்கு பாருங்க ஒரே ஒரு சின்ன சப்பாத்தி அளவுக்கு நம்ம சைஸ் பண்ற அளவுக்கு தான் நமக்கு வேஸ்டேஜ் ஆகும் இத வந்து திரும்ப அந்த மாவோடே சேர்த்து திரும்ப பெரிய சப்பாத்தி ஆயிட்டு இதே போல எல்லாத்தையுமே நம்ம ஒரு 300 பண்றதுனா கூட நமக்கு ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ள கண்டிப்பா ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம்